கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஏப்ரல் 30. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்திதியாயும் ராஜரிகமான ஆசார கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. நாம் ஒளியினிடம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் நாம் பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கவே ஆகும். நாம் பிரகாசமற்றவர்களாக ஜீவிப்போமே ஆகில் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரர் அல்லாதவர்களாக இருந்து இருளிலே விடப்படுவோம். நாம் நம்மை தெய்வமிடத்தில் முழுவதும் ஒப்பு கொடுத்து இந்த உண்மையான ஒளியை பெற்றிருப்போமே ஆகில் நாம் எந்த அளவிற்கு தேவனுடைய மகிமையும் புகழ்ச்சியும் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க செய்கிறோம் என்று நம்மை நாமே சோதித்தறிய வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். நாம் அந்தகார கிரியைகளுக்கு விளக்கி ஒளியின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். நாம் இரவிற்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. மத்தேயு 5:16 என்பதே. ஆமென்.